மனம் பக்குவப்பட என்ன வழி என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் தான் இருக்கும் நடப்புது நடக்கட்டும் மருமவ தானே ஓடி போட்டும் மக தானே வாழாது வந்துட்டா மக மருமவ வாழாம ஓடி போயிட்டா மக அங்கே வாழாம வந்துட்டா மக அறுத்துட்டா இப்படி பல பிரச்சனை இருக்கும் எல்லாம் ஒரு முடிவெடுப்பான் இது நடக்கிறது நடந்துதான் இருக்குன்னு உன் சிந்தனைக்கு இது அகப்படாது ஆகவே இதை பற்றி சிந்திக்காதே தேவையில்லை என்று மனசை ஒரு நிலைப்படுத்துகின்ற பக்குவம் ஒன்று திருவள் துணை இருக்க வேண்டும் அது ஆசான் ஆசி இருக்க வேண்டும் திருவள் துணை இருக்கணும் அல்லது யாரையும் சொல்லிக் கொடுக்கணும் ஏப்பா போட்டு வாட்டிட்டு இருக்க நீ சிந்திச்சு என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னு சொன்னால் அளவு கடந்து சிந்திப்பவன் மூச்சலை தட பல கவலைகளுக்கு இடம் கொடுக்காம தன்னை காப்பாற்றி இந்த ச உலட்டி கொடுதல் உலற்று தேவையில்லாமல் உலட்டிக்கிட்டு கிடப்பான் என்ன எப்படி உலட்டிகிட்டு இருக்கிறான் எதை பிரச்சனை தீர்வு காணமாலும் தீர்வுபடாது பூஜை செய்கிறவனாந்த ஏன் மனமே ஏன் போட்டு வாட்டிகிட்டு இருக்க ஏன் சிந்திக்காத வா பூஜை செய்யணும் அப்போ மனம் சொல்லணும் பூஜை தவற விடக்கூடாது ஆயிரம் பிரச்சனை இருக்கும் காலையில் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பூஜை செஞ்சுக்க சாயந்தரம் பூஜை செய்ய போகும்போது அகத்தீஸ்வராக தீஸ்வராக தீஸ்வரன் சொல்லிக்கிட்டே போ அப்படியே ஞானிகள் ஆசி இருந்துச்சுன்னா துன்பமெல்லாம் தானே நீங்கிடும் துன்பத்துக்கு சிந்தனையால் மட்டும் ஒடியேடிய கவலைப்பட்டால் பிரச்சனை தீரும் நினைக்கவே நினைக்க ஏமாந்து போவீங்க அது ஆசான் ஆசி இருந்தால் தானே நடக்கும் உடனே ஒப்பிக்கிறேன் ஆசான்ட்டேன் எப்பா மக வாழாமல் வந்துட்டா மருமக போயிட்டா பேர பிள்ளைக்கு பிரச்சனை மகனும் கை காது அடிபட்டு கால் முடிஞ்சு கிடக்குது இதை நான் என்னப்பா செய்யட்டும் ஏன் சிந்தனைக்கு அகப்படல ஐயா நீ பார்த்து அருள் செய்யினா அவங்க அருள் செய்வாங்க அப்போ அவங்க அருள் செய்து ஒரு நிலை கவலைப்படாத ஒரு வாய்ப்பை தருவாங்க இப்படி செய்தாதான் தினம் பூஜை செய்ய முடியும் தினம் பூஜை செய்யாட்டி நீ கவலைப்படுக்கிட்டு ஊர் உலக பிரச்சனையோ வீட்டு பிரச்சனையும் சிந்திச்சுட்டு கவலை பூஜை செய்ய முட்டினா நாள் வீணாக போயிடும் முதுமை வந்துடும் முதுமை வருவதற்கு முன்னே நாம் இழந்து இடையிடையே உள்ளே பூந்து பூந்து செய்து இடையிடையே பூஜை செய்து போயிடணும் இப்படி தான் இதான் இந்த துறையில் அடையிறமாக இந்த இப்படி செய்தால் இந்த துறைக்கு வரலாம் இல்லைன்னு சொன்னால் தடுமாறிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை பெஞ்சு தேவையில்லாமல் சிந்திச்சு கவலைப்பட்டு நாளை வீணாக்குவான் நோய் வாய்ப்பட்டு செய்வான் உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன அடிப்படைனா உள்ளத்தில் ஆரோக்கியம் இருக்கணும் உள்ள ஆரோக்கியப்படலையே பல பிரச்சனை இருக்கு கடை சுமை இருக்குது ஏன் ஒரு மனைவிக்கு நோய் இருக்கு நீ ஏயா போட்டு வளர்கிற நீ சிந்திச்சு இருக்காது அப்போது உடல் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்குது உள்ள ஆரோக்கியம் ஒன்று புண்ணிய பலத்தால் வரும் உள்ளது ஞானிகள் ஆசியால் வரும் இது வந்து சான்றோர்கள் திருக்குறள் படித்தால் வரும் அப்போ உடலை உள்ள ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் பக்திக்கு துணை இருக்கும் அப்போ உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமும் பக்திக்கு துணை இருக்கும் இதை யார் தருவாள் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியத்துக்கு யார் துணை இருப்பார்கள் வேறு வழியே இல்லை உனக்கு பூஜை தான் இதுக்கு பூஜை செய்தாலன்றி உள்ளம் ஆரோக்கியம் இருக்காது உள்ள ஆரோக்கியம் உள்ள சாந்தம் அப்போது உடல் சாந்தம் உள்ள ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியமானவர்கள் தினம் பூஜை செய்வார்கள் கவலைப்படுகின்ற மக்கள் பூஜை செய்ய மாட்டார்கள் பூஜை செய்யப்பட்டால் முன் செய்த வினை வந்துவிடும் முன் செய்த வினை என்ன செய்யும் கடன் சுமை உண்டாக்கும் விவசாயம் சரியிருக்காது தொட்டோ துவங்காது அப்போ முன் செய்த வினையை வெல்வதுக்கு என்ன உபாயம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க